அதை இன்சோமியான்னு நம்ம லேபிள் பண்ணுறதுக்கு அது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் ஸோ ஒரு நாள் தூக்கம் வராதது ஒரு நார்மலாக இல்லை பிகாஸ் நிறைய பேருக்கு எதாவது நடந்திருக்கும் அதை நினச்சின்னு தூக்கம் வராதா இருக்கும் பட் இந்த மாதிரியாக கண்டினியூஸ் ஒரு ஃப என்ன சொல்ல மல்டிபிள் மல்டிப்புள் டேஸ் கான்சிக்யூட்டிவ் டேஸ் மோர் தென் செவன் டேஸ் தூக்கம் வராதுது அது நம்ம ஒரு தென் இட் பிகம்ஸ் இன்சோம்னியான்னு நம்ம அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறது அதுக்கு பலவிதமான காரணம் இருக்குது அண்ட் சில டைம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் காசஸும் இருக்கலாம் சில டைம் மெடிக்கல் காசஸ் சில டைம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற மருந்து அதோடய சைடு எஃபெக்டாக இருக்கலாம் சில டைம் இட் இஸ் என்ன சொல்கிறது ஒரு நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது நம்மளுக்கு வேறு ரிலாக்ஸ் பண்ண முடியல ஆஃபீஸில் டென்ஷன் இருக்குது ஸோ என்ன சொல்ல பார்க்குற சில டைம் அந்த தூக்கம் வராது கேன் பி நார்மல் சில டைம் அது நீட்ஸ் ட்ரீட்மெண்ட் ஓகே ஸோ இதுக்கு ஏதாவது மெடிகேஷன் எடுக்கணுமா இல்லை எப்படி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட வரவங்களுக்கு யார் தூக்கம் வரலன்னு என்கிட்ட நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வர போகிறோம் நான் என்ன பண்ணுவேனா ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில்டாக ஹிஸ்ட்ரி எடுக்கணும் என்ன நடந்துட்டு நடந்துட்டுருக்கு லைஃப்பில் உங்கள் ஒர்க்கிங் லைஃப்பில் உங்களோட பர்சனல் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கிறது அந்த வச்சுட்டு வெதர் ரொம்ப லாங் ஒர்க்கிங் அவர்ஸாக இல்லைனா வேறு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம்ஸ் சில டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் வேறு ஏதாவது டென்ஷன் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அண்ட் செகண்ட் திங் என்னன்னா வேறு ஏதாவது சைக்கேட்ரிக் ப்ராப்ளம் ஸோ சில பேருக்கு டிப்ரெஷன் சில பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு பஸ்ட் சிம்டம் நிறைய பேருக்கு தூக்கம் வராது தட் இட் செல்ஃப் கேன் பி அ சிம்டம் ஆஃப் டிப்ரெஷன் ஸோ அந்த மாதிரியாக வேறு ஏதாவது மன வைத்திய கண்டிஷன் இருக்கா விச் இஸ் காசிங் தட் அந்த தூக்கம் வராததுக்கு காரணம் வேறு ஏதாவது சைக்கேட்ரிக் ப்ராப்ளம் அதேமாதிரியாக வேறு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா நீங்கள் என்ன மருந்துலாம் எடுத்துன்னு இருக்கேன் எவ்வளோ நாளாக இருக்குது அதுவும் தூக்கம் வராததுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சில பேருக்கு தூக்கம் ஃபாலிங் அஸ்லீப் ஸோ தூக்கம் ஆரம்பிக்கிறது பிரச்சனையாக இருக்கும் சில பேருக்கு அடிக்கடி நடுவில் ஏந்துப்பாங்க ஸோ மெயின்டைன் பண்ண முடியாத கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு காத்தால ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டுருவாங்க மூணு மணி நாலு மணிக்கு எழுந்துட்டுருவாங்க ஸோ அதுலேருந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் வச்சுட்டு அதுக்கு தென் ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் ஓகே ஸோ இப்போ பதட்டம் ஆன்சைட்டி பற்றி பேசலாம் டாக்டர் அதுக்கு என்ன மாதிரி மெடிக்கேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் டயட்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுவீங்க ஆன்சைட்டின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே ஒரு காமனான கண்டிஷன் அதுவும் இப்போ கரண்ட் டே லைஃப் ஸ்டைலில் எனக்கு வர மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு பார்த்தோம்னா இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட் பதட்டம் ஒரு ஆன்சைட்டின்னு நம்ம அது இங்கிலீஷில் சொல்கிறது ஸோ அதுக்கு சிம்டம்ஸ் என்னென்று இருக்குன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க மனசு ஒரு அமைதியாகவே இல்லை ரிலாக்ஸ்டாகவே இருக்க முடியல எப்போயுமே ஏதோ சம் அன்இீசினஸ் இருக்கிற மாதிரியாக இருக்குது எனக்குன்னு பாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு நிறையா அப்பப்போ இந்த படப்படப்பு பால்பிட்டேஷன் பம் ஸோ எதாவது எனக்கு எப்பயுமே என்னோடய ஹார்ட் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியா இருக்கும் கையில் ஒரு நடுக்கம் இருக்கிற மாதிரியா இருக்கும் தலை வலிக்கிற மாதிரியா இருக்கும் சில பேருக்கு வாந்தி வர மாதிரியா இருக்கும் அண்ட் சில டைம் இந்த சிம்டம்ஸ் ஒரு சிவியாரிட்டி ஆக போகிறோம் சில பேருக்கு என்ன தூங்கணும் எனக்கு ஆயின் ஆயின்ருக்கு நான் கொலாப்ஸ் ஆகிட போகிறேன் அந்த சிவியர் ஆன்ஸைட்டியை தான் நம்ம பேனிக் அட்டாக்ஸ்போம் ஸோ இந்த மாதிரியா பல விதமான சிம்டம்ஸ் இருக்குது அண்ட் சில பேருக்கு இந்த ஆன்சைட்டினாலேயே சில பேருக்கு அதோட ரிலேட்டட் சைக்காலஜிக்கல் ஒரு டிப்ரெஷன் ஸோ நிறையா கான்ஸ்டன்ட்டாக நம்ம எப்பயுமே ஒரு ரெஸ்ட்லெஸ் ஒரு பதட்டத்திலேயே இருந்தால் அதனாலேயே ஒரு டிப்ரெஷன் இல்லைன்னா ஒரு மன சந்தோஷம் இல்லாத மாதிரியா இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு அகைன் காஸ் ஆஃப் ஆன்சைட்டி இதுக்கு பலவிதமான காசஸ் இருக்குது ஸோ அதுலேயே சில பேருக்கு சில மருந்துனால சைடு எஃபெக்ட்னால இருக்கும் சில பேர் யார் ஸ்மோக் பண்ணுறாங்களோ நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்க இல்லைனா சில டைம் நிறைய குடிக்கிற ஆல்கஹால் அதிகமாக அளவுக்கு மீறி ஆல்கஹால் எடுத்துக்கிறது சின்ன பசங்க காலேஜ் போகிற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேனபஸ் வீடுன்னு போகணும் நம்ம அதை நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க அதோட சைட் எஃபெக்ட் அதோட ப்ராப்ளம்னால கூட நிறைய பேருக்கு ஆன்சைட்டி வரும் ஆன்சைட்டி இன்னொன்று காரணம் என்னென்னா இஃப் சப்போஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கிறது லைஃப் ஸ்டைல் ஸோ லாங் ஒர்க்கிங் அவர்ஸு அதில் எப்பயுமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஸோ இந்த டெட்லைன் அந்த டார்கெட் இந்த மாதிரியே இருக்க போகிறோம் அண்ட் ஃபைனான்ஷியல் ப்ரெஷர்ஸு ஸோ வாட் இஸ் அ காஸ் ஆஃப் ஆன்சைட்டி நம்ம புரிஞ்சுக்கணும் சில மெடிக்கல் கண்டிஷனே தைராய்டு அதிகம் ஓவர் ஆக்டிவ் தைராய்டு தைரோ அதிகம் அளவுக்கு மேலே மேலே பண்ணிதுன்னா அதோட சிம்டம் ஆன்சைட்டியாக இருக்கலாம் அதே மாதிரி அனீமியா ஸோ நம்மளோட ஹீமோக்ளோபின் ரொம்ப அளவுக்கு கம்மியாக இருந்தால் தட் இட்ஸ் செல்ஃப் கேன் ஆல்சோ ப்ரெசென்ட் அஸ் ஆன்சைட்டி ஸோ அகெயின் என்னத்தினால என்ன நடக்கிறது ஸோ சைக் சைக்கேட்ரிக் அசஸ்மென்ட் பாத்தீங்கன்னா ஒரு இட் இஸ் டீடெயில் அசஸ்மெண்ட் நம்ம அந்த பர்சனை புரிஞ்சுக்கணும் அவங்களோட பர்சனலிட்டியை புரிஞ்சுக்கணும் லைஃப்ல வேற என்னெல்லாம் நடக்கிறது அவங்களோட பர்சனல் சர்க்கம்ஸ்டான்ஸை புரிஞ்சிக்கணும் டீடைல் ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு தென் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம் சோ சப்போஸ் இந்த ஆன்சைட்டியோட காரணம் இஸ் பிகாஸ் ஆஃப் சம் சைக்காலாஜிக்கல் ப்ராப்ளம் ஸோ இஸ் எ சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்னா அதுக்கு நான் அகார்டிங்லியே கிவ் மெடிகேஷன் சில டைம் இஃப் இட் இஸ் அ மெடிக்கல் கண்டிஷனால ஆன்சைட்டி இருக்குன்னா தென் அகார்டிங்லயே ஒரு ரெஃபர் த பர்சன் ஓகே டாக்டர் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ டாக்டர்

கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நைட்டு தூக்க வராது எனக்கு நல்ல படுக்கா அசந்துடுறாங்க உட்காந்தே தூங்கிடறாங்க நைட்டு தூங்காதனால ஆனா உடனே எழுந்துடுறாங்க நைட்டு தூக்க வராது ரிலாக்ஸ் இருக்க மாட்டேங்குது ஆனா நல்லா பிரிச்சு பேசுவாங்க ரொம்ப ஜாலி டைப் அவங்களுக்கு எந்த ஸோ மேடம் பிகாஸ் நீங்கள் என்ன சொல்கிறது பார்த்தா இந்த ஸ்லீப் டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்குங்கிற இப்போ இன் ஜென்ரல் பார்த்தலன்னா தூக்கம் டியூரேஷன் ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் தூக்கம் தான் வரும் ஸோ ஒரு கிவன் ஒரு அமௌண்ட் இவ்வளோ தான் தூங்கினா தான் எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் கொடுக்க முடியாது சில பேருக்கு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் தூங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க சில பேருக்கு எயிட் நைன் ஹவர்ஸ் தூங்கினா கூட ஃப்ரெஷ்ஷாக போனாதே தே வாண்ட் மோர் ஸ்லீப் ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு லாங் ஹிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது பட் இந்த அவங்களுக்கு தோணுறது தட் ஷீ இஸ் நாட் கெட்டிங் அவங்களுக்கு தோணுறது நான் நிறையா தூங்கலை பட் அந்த தூக்கம் அவங்களுக்கு வ இல்லைன்னா கூட ஷீ இஸ் டூயிங் வெரி வெல்ன்னு தோணுறது அவங்களுக்கு அதுக்கு ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே தோணலை டிப்ரெஷன்லாம் இருக்கிற மாதிரியா இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க நல்லா சிரிச்சுண்டு நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க ரெஸ்ட் ஆஃப் த டைம் ஸோ அவங்களுக்கு மேபி ஷீ ஃபீல்ஸ்

இருக்கா இல்லனா இது ஒரு தூக்கம் வராததே ஒரு ஒரு ஆன்சைட்டினால சோ தென் காமிங் ஹர் டவுன் சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேரோ ரீஷூர் பண்ணுறது உங்களுக்கு வேணுங்கறது நீங்க தூங்கறேல்மா உங்க பாடி இஸ் நாட் ரியாக்டிங் பேட்லி டு இட் அது சொன்னோனே நிறைய பீப்பிள்க்கு தோணும் சரி நமக்கு 2 3 hours or 4 hours sleep கிடைக்கிறது மை பாடி இஸ் நாட் ரியாக்டிங் பேட்லி தென் இட்ஸ் ஓகே சோ அத ஐ வில் ஹேவ் டு see them and then assess her further okay doctor thodanda pesalam adutha call line la irukanga vanakkam hello doctor அவணக்கம் ஆ சொல்லுங்கமா உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க என் பேரு தென்றல் நான் திருண்ணாமலைல இருந்து பேசுறேன் நான் 10th படிக்கறேன் என்ன டைம்ல எல்லாம் வருவா எல்லாமே வருவா ஆனா என்னன்னா நிறைய அந்த நைட் எனக்கு அப்படியே வந்துட்டே இருக்கு

ஃபர்ஸ்ட் தான் வரணும் அந்த ஒரு பரவாயில்ல கூட கேட்கவே மாட்டேங்கிறான் ஓகே ஓகே நீங்க சொல்றதை பார்த்தா இருக்கு அவன் மேல நிறைய ப்ரஷர் போட்டுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் தான் வரணும் நிறைய படிச்சு நம்ம மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கணும் அவன் மைண்ட்ல ஏதாவது இருக்கும் நம்ம இப்படி வந்தா தான் நம்மளுக்கு இப்படி நடக்கும் எதுக்கு வை ஹீ பட் சில பேருக்கு இது வெரி காமன் மேடம் நம்ம நார்மலாகவே பார்த்துனா நம்ம மைண்டில் எதையாவது எடுத்து போட்டு ரொம்ப அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா யாருக்குமே தூக்கம் வராது ஸோ உங்கள் பையனுக்கும் அதே சிமிலர் அந்த ப்ராப்ளம் இருக்குது வாட் ஐ வுட் இஸ் ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் ஹீ நீட் சம் கைண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பிகாஸ் இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் அடுத்தது லெவன்த்து இருக்குது டுவெல்த்து இருக்குது நம்ம லைஃப்பில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிண்டே இருக்க போகிறது ஸோ வாட் அவனுக்கு என்ன பெனிஃபிஷியலாக இருக்குன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போகிறோம் நம்ம நம்மளை எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் எப்படி காம் பண்ணிக்கணும் ஸோ இந்த வயசு பசங்களுக்கு நான் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு ரிலாக்சேஷன் இருக்கணும் ஸோ மேபி ஹேவிங் சம் அவுடோர் ஆக்டிவிட்டி ஸ்விம்மிங்கோ இல்லைன்னா வெள்ள எக்ஸசைஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் விளாடுறதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எப்பயும் மே நம்ம புக்ஸ் சேர்ந்தே இருந்தோம்னா ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸ் பண்ண முடியாது அண்ட் உள்ள அந்த ப்ரெஷர் வேற நம்ம நிறைய பர்ஃபார்ம் பண்ணணும் ஸோ தெர் ஒரு லேர்ன் எப்படி நம்ம நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் டெட் லைன் இருந்தால் கூட நம்ம எப்படி காமாக வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி எதாவது கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்க அதே மாதிரியா இப்போ நிறையா சென்டென்ஸில் யோகாலாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க யோகாவோட அட்வான்டேஜ் என்னென்னா அது ஃபோக்கஸ் வெளில இல்லை யோகாவில் நம்மக்குள்ளே இருக்குது ஸோ அதில் அந்த மெடிடேஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு காமிங்

அதாவது இப்போ மேடம் எனக்கு ட்வின்ஸ் ஒரு பாய் ஒரு கேள் ரெண்டு பேருமே லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இப்போ என்னன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் அப்படியே கொஞ்சம் கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க இப்ப நாங்க அது சீரியஸா எடுத்துக்கல இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்னால வாட்ச் பண்ண முடியல என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படி இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களோட எல்லாம் ஷேர் பண்றது அதெல்லாம் இப்ப நான் கொஞ்சம் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்து வச்சிடறேன் நான் இப்ப இன்டர்நெட் குடுக்கறதுல இப்ப இதனால அவங்க வந்து ரொம்ப அடமெண்டா போய் ரொம்ப அக்ரஸிவா போறாங்க இப்ப என்ன இப்ப பரவாயில்லையா குடுக்கலாமா குடுத்து வைப் பண்ணலாமா இல்ல ஓவரா நம்ம பண்றோமா

இப்ப என்ன நான் வந்த உடனே இத வந்து பண்ணனும்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா படிக்கிறது நைட் ஃபுல்லா உட்காந்து படிக்கிறது சரியா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்குறது அந்த மாதிரி இருக்கிற படிப்பையும் விட முடியல அவங்களால அந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டதுனால அதுவும் விட முடியல நான் என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் சத்துல அதிகமாயிட்டே இருக்கு இதுல வந்து எதோ யாரோ ஏதோ மெசேஜ் பண்ணி ஏதோ பையன்

அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதெல்லாம் பண்ணா இவளுக்கு அப்படின்னு பாத்து பாத்து பண்றாங்க ஐ திங்க் மேடம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டபிளி உங்களோட வாய்ஸ் உங்களோட இமோஷனை பார்த்தா நீங்கள் உங்கள் ரெண்டு பசங்களை கொஞ்சம் கோயிங் த்ரூ அ டிஃபிகல்ட் டைமு யூஸ்வலி என்ன சொல்லுவேன்னா அந்த அடோலசன்ட்னு இருக்க பாருங்களா டீனேஜ் இயர்ஸ் டீனேஜ்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்லேருந்து நைன்டீன் வரைக்கும்ங்கிற ஏஜ் இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஏஜ் ஃபார் த பேரண்ட்ஸ் அண்ட் வெல் அஸ் ஃபார் த சில்ட்ரன் பிகாஸ் அந்த வயசில் என்ன இருக்கும் நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் ஆகுது நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுது நம்ம குழந்தையும் இல்லை அடல்ட்டும் இல்லை ஸோ நம்ம பேரண்ட் நம்மளுக்கு ஒரு விஷயம் குழந்தையாட்ட ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா

வெரி வெரி காமன் எல்லா ஹவுஸ்ஹோல்டில் நடக்கிற பிரச்சனை இது இன்னொன்று இந்த இன்டர்நெட் திஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் இட்ஸ் ரிலேட்டிவ்லி நியூ திங் அண்ட் இது ஒரு பயம் உண்டாக்குற விஷயம் தான் ஃபார் த பேரண்ட் பிகாஸ் ஃபேஸ்புக்கில் நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம டெய்லி நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் நியூ நியூஸாக இருக்கட்டும் நம்ம வி ஆர் ஹியரிங் ஹாரர் ஸ்டோரிஸ் எப்படி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கொடுத்த மெசேஜை வச்சுட்டு சில்ட்ரனுக்கு இதாக இதாகுது இல்லைனா சம்டைம்ஸ் தி கெட் அப்யூஸு எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் ஆகுது ஸோ ஆஸ் அ பேரண்ட் உங்களோட வரி இஸ் வெரி ஜென்வன் பிகாஸ் வீ கேன் நாட் இது ஒரு ஃபுல்லாக ஒரு ஃப்ரீடமாக விட முடியாது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேர் சேர்ந்தும் ஹேவிங் அன் ஓப்பன் டிஸ்க் at the end of the நம்ம இப்ப ஒரு मॉडर्न டேல இருக்கோம் டெக்னாலஜி அவேலேபலா இருக்கு எல்லாத்தையும் மூடி பூட்டி வெச்சதனால that is not the right way because children are going to be exposed நீங்க வீட்ல பூட்டி வச்சினா வேற எங்க फ्रेंड्स லாம் பண்ணிட்டு வருவாங்க so இந்த இந்த கரண்ட் ஜெனரேஷன்ல parent and children கிட்ட ரொம்ப ஓபன் கான்வர்சேஷன் இருக்கணும் so நீங்க உங்க மனசுல இருக்கிறது பர் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்கு there are all this online லாம் என்ன என்னமோ கிட்ட கிட்டலாம் நடக்குது and இத பத்தி you should also warn them, and educate them. Thank <laughs> you. பிகாஸ் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம குழந்தைகளுக்கு என்னெல்லாம் நடக்கிறது இப்படி நடந்தால் இப்படி இருக்கும் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் நீ இதுலாம் பண்ணக்கூடாது இதுனா இஃப் சம்படி சம்படிஸ் காஸ்கிங் யூ பர்சனல் இன்ஃபர்மேஷன்னா இதெல்லாம் கொடுக்கக்கூடாது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசக்கூடாது எதுலாம் ஃபேஸ்புக்கில் போடணும் எதுலாம் ஃபேஸ்புக்கில் போடக்கூடாது இதெல்லாம் திட்ஸ் ஹேவிங் திஸ் வெரி ஓப்பன் கான்வர்சேஷன் ஃப்ரம் வெரி ஏர்லி ஆன் பிகாஸ் இப்போ நீங்கள் பார்த்தலாம் ஈவன் சில்ட்ரன் இன் டென் நைன் தி ஆர் ஆன் தி இன்டர்நெட் இப்போ என்ன குழந்தைக்கு தெரியலன்னா உடனே கூகுள் பண்ணி சைல்டு ஃபைண்ட்ஸ் அவுட் ஸோ I what I suggest is number parent should be the first source of information. கெட்டதா தப்பதா அவங்க நம்ம கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் நம்ம கிட்ட தான் ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ ஹேவிங் இஸ் ஓப்பன் கான்வர்சேஷன் வித் தம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இப்போ இது அளவுக்கு மாரி இஃப் இட் இஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் அவன் சண்டை போடுறான் நம்மளை கோவத்து பண்ணுறான்னா தென் மேபி லுக்கிங் ஃபார் சம் கவுன்சிலிங் இஸ் சைக்கேட்ரிக் ப்ராப்ளம் நான் சொல்ல மாட்டேன் பட் இட் நீட்ஸ் ஒரு கவுன்சிலிங் என்ன நடக்கிறது தொடர்ந்து பேசணும் கிட்ட ஏன் அவனுக்கு இவ்வளோ கோவம் வருது என்ன இங்கே என்ன பண்ணா ஸோ இது கோவம் வருபோ அவன் என்ன வித்தியாசமாக பண்ணலாம் இல்லை அம்மா அப்பா எப்படி வித்தியாசமாக என் அம்மா இப்படி சொல்கிறதுனால தான் எனக்கு கோவம் வருது சரி அம்மா இப்படி இப்படி தோணும் அந்த மாதிரி ஒரு டைலாக் நீட்ஸ் டு பிட்வீன் த த பேரண்ட் அண்ட் அண்ட் சில சில டைம் டைம் இது கவுன்சிலிங் கூட பண்ணலாம் பட் கெட்டிங் கெட்டிங் அன் பர்சன் ஸோ ஒரு 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 இருக்கட்டும் இருக்கட்டும் தம் இன்வால்வ் என்னோட நிறைய கன்சல்டேஷனில் பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன் ஸோ அந்த டிஸ்கஷன் பிட்வீன் த சைல்டு அண்ட் த பேரண்ட் ஒரு டாக்டரோ ஒரு கவுன்சிலர் முன்னாடி ஆக போகிறோம் நம்ம கரெக்ட் பண்ணலாம் இந்த அவுட் சைட் பர்சன் நீ இப்படி பேசாதேங்கம்மா இப்படி பேசு அதே மாதிரி பையனுக்கும் நீ இப்படி பண்ணாத இப்படி பண்ணால் அம்மாவுக்கு ஏன் கோவம் வருது இதனால ஸோ கெட்டிங் தட் கைண்ட் ஆஃப் அ டிஸ்கஷன் மைட் ஆல்சோ ஹெல்ப் மேடம் ஓகே டாக்டர் இப்போ ஓசிடின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர் அமே ரைட் அது அது என்ன டாக்டர் எக்ஸாக்டா அப்சசிவ் கம்பல்சரி டிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அகேன் ரிலேட்டிவ்லி காமன் கண்டிஷனுக்கு இதில் டூ காம்பனென்ட்ஸ் இருக்குது ஒன் இஸ் அப்சஷன் அப்செஷன்னா என்னென்னா மைண்டில் ஒரு கான்ஸ்டண்டாக ஒரு ரிப்பீட்டட் தாட் வருது அந்த தாட் வருபோகம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆன்ஷியஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு படப்படப்பை உண்டாக்குறது அது நல்ல சென்சேஷன் இல்லை நல்லமான ஒரு நினப்பு இல்லை அதுதான் நம்ம ஒரு அப்சோ சில டைம்க்கு இந்த அப்சஷஷனில் பார்த்திங்கன்னா என்ன தோணுன்னா ஒரு அசிங்கசிங்கமாக இமேஜஸ் மைண்டில் வரும் இல்லைன்னு ஒரு அசிங்கமான ஒரு தாட் வரும் சில டைம் செக்ஷுவலாக இருக்கலாம் சில டைம் வைலண்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சில டைம் அது மனசுல நம்ம யோ செக் பண்ணலையே நம்ம செக் பண்ணல நம்ம எதையோ செக் பண்ணல எதையும் சுவிச் ஆஃப் பண்ணலன்னா இது க்ளீனாக இல்லை அந்த ஒரு தாட் கான்ஸ்டண்ட்டாக அது ஓடிண்டே இருக்கும் நம்ம எல்லாருக்குமே அது அப்பப்போ வரும் பட் இது என்ன அளவுக்கு மீறி வரும் டு தி எக்ஸ்டென்ட் தட் அவங்களால் வேறு ஒன்றுமே திங்க் பண்ண முடியாது இதே மைண்டில் ஓடிண்டே இருக்கும் அது ஆப்சிஷன் எதுக்குன்னா அது உள்ளே நடக்கிறது வெளில நடக்கிறது கம்பல்ஷனுங்கிறது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு தரம் ரெண்டு தரம் இல்லை பத்து தரம் இல்லைனா பதினஞ்சு தரம் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ரையாக நிறையான புண்ணு கூட ஆயிருக்கும் மாதிரி ரிப்பீட்டடாக லைட் ஆன் ஆஃப் பண்ணுறது இல்லை ரிப்பீட்டடாக போய் குக்கர் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிருக்கோமா இல்லையா அதை போய் கான்ஸ்டாக செக் பண்ணுறது ஸோ அந்த அவுட் சைடு என்ன நடக்கிறது அது அதே ரிப்பீட்டட் தாட் மைண்ட்ல நடக்கிறது நம்ம ரிப்பீட்டடாக வெளில எதாவது பண்ணுறது அந்த கம்பல்ஷன் போ ஸோ அது ரெண்டு டுகெதர் கால் ஓசிடி சில பேருக்கு வெறும் அப்சிஷன் மட்டும் இருக்கும் சில பேருக்கு வெறும் கம்பல்ஷன்ஸ் மட்டும் இருக்கும் ஓகே டாக்டர் தொடர்ந்து பேசலாம் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளகு பிறகு சந்திப்போம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபாண்டி வழங்கும் ஹலோ டாக்டர் டாக்டர் சைகோசிஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது எக்ஸாக்டா என்ன சைகோசிஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெடிக்கல் டேம் அதுல பேசிக்கலி சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லாதது இருக்கிற மாதிரியா இருக்கும் ஸோ நிறைய பேஷன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எனக்கு யாரோ என் காதில் பேசுகிற மாதிரியா இருக்குது இல்லை யாரும் என்ன தொடற மாதிரியா இருக்குது ஆனால் அங்கே அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஒரு ஹாலுசினேட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் போகும் சில பேருக்கு என்ன தோணுன்னா யாரோ என்னை பின்னாடி என்ன சம்படி இஸ் டூயிங் சம்திங் டு மீ என யாரோ கேமரா வச்சுட்டு பார்க்குறாங்க இது இல்லாமல் டிவியை பார்த்தா இல்லை பேப்பரை பார்த்தா அதில் வர சமாச்சாரம்லாம் என்னை பற்றி தான் இருக்கு இன்செக்யூரிட்டி ஆமாம் ஒரு இன்செக்யூரிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன் அதோட டேர்ம் நாங்கள் சைக்கேட்டில் சொல்வது டிலூஷன் ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு Bili so pripomni. அது ஒரு ஃபால்ஸ் பிலீஃபாக இருக்கும் ஆனால் அது வெரி ஃபேர்மாக இருக்கும் ஸோ நம்ம என்ன சொன்னாலும் அதை அவங்க நம்ப மாட்டாங்க ஸோ அவங்க என்ன நிறைய கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சில யாருக்கு இந்த சைக்கோசிஸ் இருக்கிறவங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க பேப்பரில் என்னை பற்றி மெசேஜ் வந்திருக்கு அது என்ன ஏதாவது ஒரு வேர்டை எடுத்துட்டு அந்த வேர்டு இட் இஸ் அபவுட் மீ ஸோ ஒரு என்கிட்ட அதில் வேர்டு ஒரு ப்ரைம் மினிஸ்டரோட பேர் இருந்தது அந்த ப்ரைம் மினிஸ்டரோட பேர் வந்தாலே அது எனக்கு ஒரு மெசேஜ் வர மாதிரியா ஸோ நம்ம அதுக்கு என்ன ஆர்கியூமெண்ட் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கொடுத்தாலும் அவங்க நம்ப மாட்டாங்க அது அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் ஃபேம் ஃபோல்ஸ் பிலீஃப் है இந்த ஹாலுசினேஷன் ரெண்டு சேர்ந்து இருந்தா वी கால் இட் சைக்கோசிஸ் ஏபியுமே சேர்ந்து இருக்கணும் அவசியம் இல்லை சில பேருக்கு வெறும் அந்த ஃபோல்ஸ் பிலீஃப் மட்டும் இருக்கும் ஆனா தே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டு சிம்டம் மெயினா இருந்தா நம்ம இத சைக்கோசிஸ் ன்னுவோம் டாக்டர் ஓகே தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ டாக்டர் மேடம் டாக்டர் கிட்ட பேசுங்கமா குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங்

ஓகே வேற எந்த பிரச்சனையும் இல்ல ஓகே பட் இந்த மாதிரியே தொடருது இது வந்து பார்த்தீனா ஒரு 2 ஒரு 3 मंथ्स કંஸ் அப்படி தான் அது ஒரு வண்டிக்கே இங்க ஏதோ मैक्सिमम நீர்க்குது அதுக்கு அப்புறம் மானேஜ் செட் ஐயா வரதுக்கு என்ன என்ன கொன்ன பொறியல மேடம் ஓகே உங்களுக்கு என்ன வயசு மேடம் 27 தான் ஆகுது ஓகே இஃப் யூ டோன்ட் மைண்ட் மை ஆஸ்கிங் மேடம் உங்க எப்படி ஹைட் அண்ட் எப்படி சாரி கால்ல மேடம் Okay, aku gonna... நீங்க ஆன்சர் சொல்லலாம் ஓகே நான் எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டேன்னா அவங்க சொல்றது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு ஒரு பீரியட் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அடிக்கடி தூக்கம் வருது நிறைய தூங்குற மாதிரியா இருக்கு பட் ஆப்பிடைட் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய மைண்ட்ல தாட்ஸ் ஓடிகிட்டே இருக்கிற மாதிரியா இருக்குன்னாங்க ஒரு பத்து நாள் இருந்துட்டு அது தானாக சரியா போய்டுதுனாங்க நான் அதுக்கு எதுக்கு அவங்களுக்கு அந்த வெயிட் அண்ட் ஹைட்டை பற்றி கொஸ்டின் கேட்டேன்னா வேற ஏதாவது மெடிக்கலாக வேற ஏதாவது நடக்கிறதா பிகாஸ் எக்ஸசைஸ் ஸ்லீப்பிங் பட் அந்த எக்ஸசைஸ் ஸ்லீப்பிங் ஒரு டைம் லிமிடெட் பீரியட்ல தான் இருக்கிற மாதிரியே மாதிரியாக நீங்கள் சொல்கிறேன் ஸோ வேறு எதாவது மெடிக்கல் ஸோ சில பேருக்கு என்ன ஆகணும் இஃப் தேர் வெரி ஓவர் வெயிட் ஸோ ஒரு அளவுக்கு மீறி வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் அது நைட்டில் தூங்க போகிற அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க நிறைய ஸ்னோர் பண்ணுவாங்க சில டைம் ஸ்னோர் பண்ணும்போது நம்ம அப்சர்வ் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ஒரு மூச்சு நிற்கிற மாதிரியா இருக்கும் அண்ட் திடீர்னு திருப்பி அந்த மூச்சு லவுடாக ஒரு ஸ்னோர் வந்துட்டு திருப்பி பேக் டு த ஸ்லீப் ஸோ இந்த மாதிரி ஒரு அடிக்கடி இந்த சைக்கிளில் இருக்கிறது தான் நம்ம ஸ்லீப் ஆப்னியான் போம் ஸ்லீப் ஆப்னியாங்கிறவருக்கு என்ன ஆகும்னா நைட்லேயும் தூங்குவாங்க ஆனால் அது ரிஃப்ரெஷிங் ஸ்லீப் இருக்காது அண்ட் நைட்ல ரிஃப்ரெஷிங் ஸ்லீப் இல்லாததுனால சில டைம் டே டைம்லயே உக்காந்து இருக்க போறமே தூங்கி போயிடுவாங்க அப்படியே தில் ஸ்லீப் அண்ட் வித்தின் செகண்ட்ஸ் தில் கெட் அப் ஸோ இந்த ஸ்லீப் எல்லாமே ரிஃப்ரெஷிங் ஒரு எவ்ளோ தூங்கினா கூட ஒரு டயர்டா இருக்கிற மாதிரியா இருக்கும் அதுக்கு தான் நான் அந்த வெயிட் சமாச்சாரமாக கேட்டேன் இன்னொன்று என்ன வேறு ஏதாவது உங்களுக்கு மெடிக்கல் அனீமியா வேறு ஏதாவது ரீசன்ட் பிளட் டெஸ்ட்லாம் எதாவது பண்ணியிருக்கேலாம் மெடிக்கலி ஆர் யூ ஃபைன் ஸோ ஒன் திங் இஸ் நம்ம போய் ஒரு மெடிக்கல் டாக்டர் கிட்டே போய் அதை செக் பண்ணிங்க ஃப்ரம் சைக்காட்ரிக் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸசிவ் ஸ்லீப்புங்கிறது சில டைம் அது இட் செல்ஃப் கேன் பி எ காஸ் ஆஃப் கேன் பி அ சிம்டம் ஆஃப் டிப்ரெஷன் ஸோ டிப்ரெஷனுங்க போகிறோம் நம்ம யூஸ்வலி என்னன்னா எப்போயுமே சோகமாக இருக்கிறது சந்தோஷமான செய்தி இருந்தால் கூட நம்ம எப்பயுமே சோகமாக ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரி இருக்க போகிறோம் நிறைய பேருக்கு தூக்கம் தான் வராமல் இருக்கும் நைட்டில் தூக்கம் வராது சில பேருக்கு என்ன ஆகும் கூட இருக்கலாம் நிறைய தூக்கம் வரும் ஆனா நிறைய தூக்கம் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தூங்கின மாதிரியாவே இருக்காது எப்பயுமே ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரியாக இருக்கும் கான்சன்ட்ரேஷன் இருக்காது எதுவும் பண்ணுற இஷ்டம் இருக்காது ஸோ இந்த ஒரு கிளஸ்டர் ஆஃப் சிம்டம்ஸ் ஒரு ஃபைவ் சிக்ஸ் சிம்டம்ஸ் டுகெதர் இருந்ததுன்னா நம்ம அதை டிப்ரஷன் போம் ஸோ உங்களை ஐ உட் சஜஸ்ட் போய் ஒரு டாக்டரை பாருங்கோ ஃபர்ஸ்ட் கெட் யர்ஸ் மெடிக்கலி செக்டு இல்லை ஓகேயா இருக்குன்னா தென் மேபி யூ ஷுட் கோ அண்ட் சிஏ சைக்கேட்ரிஸ் வேறு ஏதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னால இந்த மாதிரியே ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் ஓகே டாக்டர் ஸோ இப்போ பைஃபோலா டிசார்டுன்னு சொல்கிறாங்களே அந்த த்ரீ மூவிலாம் கூட ஆமாம் ஸோ அதுக்கெல்லாம் எப்படி நீங்க தருவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைபோலர் டிசார்டர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ நேம் சஜஸ்ட் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மூடு ஸோ ஒரு சைடில் பார்த்துன்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரியாக இருக்கும் ரொம்ப சோகமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரியா எதை பண்ணாலுமே ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரியா இன்ட்ரெஸ்ட்லாம் போய்டும் கான்சன்ட்ரேஷன் போய்டும் அதை நம்ம டிப்ரெஷன் போம் அதர் எக்ஸ்ட்ரீம் பார்த்தேன்னா அதுதான் நம்ம மேய்னியான் போம் மேய்னியால் என்ன ஆகுன்னா ரொம்பவே ஜாஸ்தி எனர்ஜி இருக்கிற மாதிரியாக இருக்கும் கண்டினியூஸாக ஏதோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியாக இருக்கும் ஏதாவது ஒரு ஐட்டம் எடுத்தால் கூட அது முடிக்க மாட்டோம் அதுக்குள்ளே அடுத்த வேலை பண்ணோன்னு இருக்கும் அவுட் ஆஃப் கேரக்டர் நிறையா பிஹேவியர் இருக்கும் ஸோ சில பேருக்கு இன்னப்ராப்ரியட் பிஹேவியர்னு செக்ஷுவல் லிபிடோ இன்க்ரீஸ் ஆகிடும் சில பேர் நிறைய காசு செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ முதல்ல ஒன்றுமே பண்ணாமல் திடீர்னு பார்த்தா எனக்கு இதை வாங்கணும் அதை வாங்கணும் இதை பண்ணுறது நிறைய ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் மணி சில பேருக்கு தூக்கமே வராது அந்த தூங்க இல்லைன்னா கூட பி வெரி வெரி ஃப்ரெஷ் ஸோ டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் தூங்கிட்டு கூட காற்றால ஒரே ஃபிரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியாக இருப்பாங்க ஸோ திஸ் இஸ் அனதர் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் டிப்ரெஷன் அதர் எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா அதை மெயினியா அனுபவம் ஸோ சில பேருக்கு இது சைக்கிளில் போகும் ஸோ சில டைம் ஃபர்ஸ்ட் டிப்ரெஷ்டாக இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு மெயினிக்கு எபிசோட் இருக்கும் சில டைம் வெறும் மேனிக் எபிசோட் மட்டும் இருக்கும் அண்ட் வயசாக பார்த்தீங்கன்னா இந்த மேனியாங்கிறது நிறைய பேருக்கு யாருக்கு இந்த பைப்போலர் டிஸார்டர் இருக்கோ மேனியா கம்மியாகிட்டே இருக்கும் டிப்ரெஷன் தான் அதிகமாக வரும் ஸோ நீங்கள் அந்த த்ரீ சினிமான்னு சொன்னால் நானும் அது பார்த்துருக்கேன் ஐ டோன்ட் திங்க் அந்த த்ரீ மூவியில் காட்டியது ஒரு ட்ரூ டிபெக்ஷன் ஆஃப் பைப்போலர் டிசார்டர் இல்லை அதில் அவங்க காட்டி தான் அவங்க அடிக்கடி அக்ரெஸிவாக இருக்கிறது சாமானை போட்டு உடைக்கிறது இதாவது பண்ணுறது நான் என்ன சொல்லுவேன்னா மோஸ்ட் ஆஃப் பைப்போலர் பேஷண்ட்ஸ் அவங்க அக்ரஸிவ் கிடையாது எல்லாரையும் அட்டாக் பண்ணுறது வயலண்ட்டுன்னு கிடையாது பட் சில பேருக்கு யாருக்கு இந்த ரொம்ப சிவியர் மேனியாக இருக்கோ அவளுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு யாரோ நம்மளை தப்பு பண்ணுற மாதிரியா நம்மளை யாரோ துரத்துகிற மாதிரியா அந்த பயம் இருக்க போகும் இந்த ரிய ரியாக்ட்